ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மஹி அப்படிங்கிற ஒரு இந்தி மூவி. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இது என்ன மாதிரி ஜேனர்னா, இட்ஸ் அ ஸ்போர்ட்ஸ் டிராமா, ஆஃப் கோர்ஸ் கம்பைன்ட் வித் ஃபேமிலி டிராமா. இட்ஸ் அ டிராமா. என்ன கதைனா, படத்தினுடைய கதாநாயகன் வந்து இந்த ராஜ்குமார் ராவ் அவர். கதாநாயகி வந்து ஜான்வி கபூர். இவர் வந்து ஒரு கிரிக்கெட்டர், அவர் கதாநாயகன். பட் அவர் செலெக்ஷன் ஆகலை, இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகணும்னு எவ்வளோ போராடுறாரு. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன தவறுனால செலக்ட் ஆகலை. அவங்க அப்பாவுக்கு வந்து இவரை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, கிரிக்கெட் ஆடவே கூடாதுன்னு. ஆனால் அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை தான் வச்சுருக்காரு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் விற்கிற கடை தான் வச்சுருக்காரு. இவனை எவ்வளோ சான்ஸ் கொடுத்து பார்க்குறது, வேலைக்கு ஆகலை. அதெல்லாம் என்ன பண்ணுறது, வேலை வழியாக கிடையாது, ஒழுங்காக பேட்டை தூக்கி போடணும்னு சொல்லிட்டு கடையில் உட்கார வச்சிடறாரு. இவனை முடிஞ்சு போச்சு, கிரிக்கெட் கனவு தகர்ந்து போயிட்டு தான் இவருக்கு. அஞ்சு அப்படியே கிரிக்கெட் ஆசையை விட்டுட்டு போயிடுற, கடையில் உட்காந்துட்டுருக்கார். பல வருஷத்துக்கு அப்புறம் அவர் அலையன்ஸ் பார்க்குறாங்க. அலையன்ஸ் பார்க்கும்போது ஜான்வி கபூர் கதாநாயகியாக வருது. அந்த அம்மா ஒரு டாக்டர். இவங்க அப்பா வந்து வழக்கம் போல், கதாநாயகனோட அப்பா வந்து என் பையன் அப்படிப்பட்டவன், அவன் தான் இந்த கடையை உருவாக்கணும், அவன் அப்பேற்பட்ட ஆள் டாப் டக்கர்னு எதோ கதையை உதவி விடுவார். பொண்ணு அலையன்ஸு ஃபிக்ஸ் ஆகிடும், அந்த பொண்ணு டாக்டர். அப்புறம் ஒரு நாள் இந்த பையன் போய் சொல்லிவிடுவான், ஏய் என்னை போய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, நான் அது மாதிரிலாம் கிடையாது, அந்த பொண்ணோட கூப்பிட்டு வரலாம் சொல்லிவிடுவான், எனக்கு நான் வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னோடனே இவனுடைய உண்மை அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிடும். அவங்க அப்பா எவ்வளோ தெரியும், போய் சொன்னாலும் பையன் உண்மையானு சொல்லிட்டானேன்றதுக்காக கல்யாணம் நடக்குதுங்க. இதில் என்னென்னா, அது எதிர்பாராத விதமாக அந்த அவள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவளுக்கும் சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்குது, நல்ல கிரிக்கெட் ஆடக்கூடிய பொண்ணு அவள். அவங்க அப்பா என்ன பண்ணுறா, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொல்லி டாக்டர் ஆகிறது கிரிக்கெட் கனவு அவளுக்கு அப்படியே அடிமனசில் இருந்து போகுது. தான் கிரிக்கெட்டர் ஆகக்கூடியங்கிற எண்ணப்பே அவளுக்கு கிடையாது. கதாநாயகனாவது கிரிக்கெட்டராகி தோற்று போனவன், இவன் வந்து நல்ல கிரிக்கெட் ஆடக்கூடிய. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே நிறைய பேருக்கு தெரியாது, நமக்கு என்ன திறமை இருக்குங்கிறது நம்ம படிப்பு நம்மளை வந்து மழுங்கடிச்சிருது. அந்த மாதிரி கேரக்டர் அவள். இப்போது தோற்று போன இந்த கதாநாயகன் தன் கதாநாயகனுடைய திறமையை கண்டுபிடிச்சி அவளை வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் வீராங்கனையாக உருவாக்குறாரு படம். இதுதாங்க அந்த படம். அந்த அம்மா உருவாகி எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறி கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு முன்னேறாங்கன்றது தான் படம். ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் படம், ஒரு நிறைவான ஒரு படம். படம் முழுக்க நெகிழ்ச்சியான காட்சிகள் படத்தில் நிறைய இருக்கும். அந்த கன்னியோன்னு, அதுவும் அந்த கதாநாயகி ஜான்வி கபூர்ன நடிப்புங்க, ஐயோ அந்த க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் எல்லாருக்கும் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ் வைக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜான்வி கபூருக்கு வச்சுருக்காங்க சின்ன நடிகை, என்ன அழகாக கண் அப்படியே கட 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 கடன்னு ஆடும் அந்த ரெண்டு மூணு சீன்லலாம். அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு, அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கேன் அந்த பொண்ணு. பிரமாதம். அதே மாதிரி நம்ம ராஜ்குமார் ராவ் பையன், என்ன எல்லா படத்திலும் நல்லா நடிக்கக்கூடிய பையன் அந்த பையன். அதுவும் அந்த அவமானங்களால் கூணி குறுகக்கூடிய அந்த காட்சி, படம் முழுக்க அந்த பையனை அவமானப்படுத்தினே இருக்கார் அவங்க அப்பா. அவங்க அப்பாவோட கேரக்டர் அருமையான கேரக்டர், நல்ல பக்கா சேல்ஸ் பர்சன். என் சின்ன விஷயத்து கூட அப்படி பிரமாதமாக பண்ணி மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் தன் பையனை வந்து மட்டம் தட்டின்னு எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி சொல்லி ஊரில் பல அப்பாக்கள் அது மாதிரி இருக்காங்க. பையனுடைய திறமையை வந்து புரிஞ்சிக்காமல் அவனை மட்டம் தட்டி பேசி பேசி வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய தந்தைகள் பல பேர் உண்டு. ஏன்னா என்ன பிரச்சனை நம்ம ஊரில் என்னென்னா, மீனை கூட்டின்னு வந்து கடல்லேருந்து மீனை தூக்கின்னு வந்து மரத்தின் கீழே நிற்க வச்சு, பார் அணில் ஏறுது, பார் நீ ஏறு ஏறுன்றது. மீன் என்ன பண்ண, ரெண்டு டூ ட்ரை பண்ணி பார்க்கும், அணில் கடகடன்னு ஏறுது, மீனை ட்ரை பண்ணி பார்க்கும் கடைசியில் மீனால் மரம் ஏறவே முடியாது, தான் வேஸ்ட்டு மீன் நினச்சி செத்தே போயிடுமா. மீன் வந்து மரம் ஏறுறதுக்காக இருக்குது, மீனினுடைய உலகம் கடல் நீர், அங்கே தான் அதனுடைய திறமையை பார்க்கணும். பல பெற்றோர்கள் அதை பார்க்குறதே கிடையாது. அவங்களுடைய கனவு பிள்ளைகள் மேலே திணிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபரீதங்கள் இந்த படத்தில் அழகாக இருக்கும். அந்த அவமானங்களால் கூணி குறுக்கக்கூடிய அந்த காட்சிகளில் அந்த கதாநாயகன் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். எல்லா இடத்துலையும் எனக்கு அவமானம் என்ன பண்ணுறதுன்னு. அந்த பொண்டாட்டிக்கு அந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை ஊக்குவிக்கக்கூடிய இடம், அவள் நல்ல ஷைன் ஆகும் பொழுது கூடவே இருக்கிற அந்த இந்தியன் ஹஸ்பண்டுக்கும் சில ஈகோ இருக்கும் பார்த்தீங்களா, எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கல, நான் தான் ஒன்று பெரிய ஆளாக்கினேன், ஆனால் அது அந்த சின்ன சின்ன குழப்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய புருஷ பொண்டாட்டிக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் தான் படம் சுபமாக முடியக்கூடிய ஒரு படம். ஃபீல் குட் ஃபேக்டர் தான் படத்தில். எல்லாருமே அவங்க பாத்திரத்தை நிறைவே பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரெக்கக்னேஷனே கிடைக்கலன்னு சொல்லி முன்னாடி மேலே கோவப்பட்டுருப்பான். அதுக்கு இந்த பையனோட அம்மா வந்து ஒரு இடத்துல பேசுவாங்க, சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் அந்த அம்மா, என்னோட அம்மா உனக்கெல்லாம் சொன்னால் இந்த வழி புரியாது அப்படின்வான். அந்த அம்மா டைலாக் பேசுவாங்க, என்னது அம்மாவுக்கு புரியாதா, டேய் உன்னை பெற்ற வேண்டானா. எந்த ஒரு குடும்பத்துலேயும்
எல்லாரும் அவன் புருஷங்காரன் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், பையன் அங்கே போய்டும், அதை போய்டும், அதை போய்டும், எல்லாத்துக்கும் ஆதார ஸ்துதியாக இருக்கிறது அம்மாக்கள் தான் எல்லா வீட்லேயும். அந்த அம்மாக்கள் எப்போவாது எனக்கு ரெக்கக்னேஷன் வேணும்னு கேட்டிருக்காங்களடா. ரெக்கக்னேஷனுங்கிறது வெளியிலேருந்து வர்றது கிடையாது, இங்கே இருக்கிற சந்தோஷம்னு வாங்க. சரியான சீன் அது. அது அம்மாக்களுக்கு, எல்லா அம்மாக்களுக்கான ஒரு சல்யூட் அந்த சீன். எல்லா குடும்பத்துலையும் பாருங்கள், அப்பா நான் அதை சாதிச்சிட்டேன்னு, பையன் அதை சாதிச்சிட்டேன்னா, பொண்ணு நான் அதை பண்ணிட்டேன்னா, அம்மா மட்டும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ரெக்க ஆனால் அந்த அம்மா சொல்லுவாங்க, அதுதான்டா எனக்கு சந்தோஷம், சந்தோஷத்தை வெளியில் தேடாத, சந்தோஷத்தை உள்ளே தேடு. அருமையாக இருக்கும் அந்த டைலாக்லாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அந்த காட்சியோடு அந்த பொருந்தி வரும் பொழுது அந்த வசனங்கள் நல்ல உயிர் பெறும். படம் முழுக்க அது மாதிரி ஃபீல் குட் ஃபேக்டர். சின்ன சின்ன ஈகோ, ஆனால் சில புருஷன் முன்னாடி தகராறுலாம் வலியே திணிக்கப்பட்டது மாதிரியே இருக்கும். பட் இருந்தாலுமே சரி, அந்த நடிப்பு கொஞ்சம் ட்ராமாவாக தான் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு கிரிக்கெட்டே ஆடாத ஒரு பொண்ணு, குழந்தையில கிரிக்கெட் ஆடின பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த அம்மா காலேஜ் போகிறான், டாக்டர் ஆகி டாக்டர் ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க, நடுவில் பேட்டே பிடிச்சது இல்லை, நடுவில் ஒரு நாள் வந்து பேட்டை பிடிக்கணும், டமால் டிமில் அடிக்கிறாங்க, அது குறுக்கு கட 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 கடன்னு ஒரே பாட்டில் கூட்டி சொல்கிறாங்க தெரியுங்க தமிழ் படத்துலலாம். அது மாதிரி எவ்வளோ ஸ்பீடாக எல்லா லெவல்லையும் ஜெயிச்சுட்டு வராங்கன்றது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். பட் அட் த சேம் டைம் அதை கொண்டு போன விதம் ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரான படம். படம் பார்த்து ஒரு சந்தோஷமாக திருப்தி இருக்கும். சின்ன சின்ன உணர்வுகள் படத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புருஷன் முண்டாட்டிக்குள்ளே ஒரு காதல், அந்த அந்யோன்யம், புருஷன் முன்னாட்டியும் ஒரே ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவொன்று கட்டி பிடிச்சிக்கிறது. அடடா அந்த பொண்ணு சொல்கிற விஷயம், அந்த பொண்ணு அழகாக சொல்லும். சரி என்ன புருஷனை பார்த்து சொல்லும், என்னோடய இந்த வயசில் என் பல பேருக்கு வழி காமிச்சிருக்காங்க, இப்படி போ அப்படி போன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் என் கூடவே ட்ராவல் பண்ண வரேன் ஸோ ஒத்துக்கிட்டது நீ தான் அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்கு ரொம்ப அழகான ஒரு காதல் காவியம். அந்த சீன்லாம் மிஸ் பண்ணாமல் இப்போ நல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். இந்த ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்லாம் இந்த படத்தை பாருங்கள், விளையாட்டில் ஆர்வம் இருக்கக்கூடியவர் பார்க்கணும், பிள்ளைங்களை மட்டம் தட்டக்கூடிய பெற்றோர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹரி மஹி MAHI. டோன்ட் மிஸ் இட் அட் நெட்ஃப்ளிக்ஸ். இன்னொரு படத்தை ரிவ்யூட உங்களுக்கு சந்திக்கிறேன். டில் தென் சீ யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.